வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து ஐயா கூட சேர்ந்து கிராமத்து கூறுகளில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். பார்சல் செஞ்சு மட்டன் பார்த்திங்கன்னா எல்லா பார்சலும் கலந்த மாதிரி இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். செக்லாட்டில் சுத்தமான கடலெண்ணெய் 200 ml, ஒரு கிலோ அரிசி போட போகிறோம், அதனால் 200 ml போதும். சரிங்களா? 4 பச்சை மிளகாய், 6 ஏலக்காய், பட்டை வந்து 2 பட்டை உடச்சி வச்சுருக்கேன், 5-6 கிராம்பு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 400 கிராம், ஒரு கிலோ போகிறதுனால 400 கிராம் போதும். தக்காளி 300 to 400 கிராம் போடுங்க. தக்காளி எங்களுக்கு கரெக்டான அளவு இருக்கும், இந்த அளவு ரேஷியோ போடணும் போதும். இந்த இஞ்சி பூண்டு வந்து எப்படின்னா, இஞ்சி வந்து 100, பேஸ்ட் வந்து இது பூண்டு வந்து 50 கிராம். இஞ்சி வந்து ஒரு மடங்கு அதிகமாக இருக்கணும், பூண்டு வந்து பாதி அளவு இருந்தால் போதும் நம்மளுக்கு. இது வந்து சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன், 6 சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், புதினா நம்ம கைப்பிடி அளவுக்கு, புதினா மல்லி வந்து அதே அளவு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். தயிர் வந்து 1 கிலோ போடுறதுனால 200 ml போதுமான அளவுக்கு இருக்கும். பாசுமதி ரைஸ்லாம் போட போகிறோம், அதனால் 1 கிலோ எடுத்துருக்கேன். தண்ணி கட்ட அடுப்பு அரை மணிக்கு முன்னாடி, ஒரு அரை மணிக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம், 20 நிமிஷம் ஊறினா கூட போதும். இது மட்டன், இது வந்து நம்ம ஊரில் போட்ட கூறுக்கறியில் வாங்கின மட்டன். இது வந்து எல்லா பார்ட்ஸும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது அதனால் இன்றைக்கி இதை போட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம். இதெல்லாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இல்லை, 200 ml கடலெண்ணெய் இதில் வந்து ஊற்றிக்கலாம். 200 ml போதும் போதும். 200 ml இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயணும் அவசியம் இல்லை. உடனே வெங்காயம், வெங்காயம் அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணையும் சேர்த்திக்கலாம். இது வந்து கிராம்பு, இது மசாலா வந்து மிக்ஸ் ஆயிரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நல்லா ஃபாயில் ஆயிடணும். வெங்காயம் வந்து நல்ல ரெட் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வதக்கணும். இல்லை பரவாயில்ல. ஓகே, வெங்காயம் வந்து நல்லா ரெட் கலராக மாறணும், கருவக்கூடாது, ரெட் கலராக நல்லா மாறணும். மாறினதுக்கப்புறம் மல்லி ஒரு கைப்பிடி அளவு, சும்மா 10 செகண்ட்ஸ் மல்லி தெரியணும், சும்மா இந்த கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு சும்மா ஒரு 10 செகண்ட். பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய், அதே மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருக்காது. தயார் பண்ணுறேன். நச்சு வச்சு தான் வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய ஒரு தயிர் 200 கிராம், 200 ml தக்காளி, சேர்ந்து நல்லா வரைஞ்சிச்சு. இப்போ தக்காளி 300 to 400 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய தக்காளி வந்து 3 சைஸ் போடுங்க, சின்ன தக்காளி மீடியம் சைஸ்னால் 4 போடுங்க போதும்.
ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1.5 லிட்டர் தண்ணி, 1 கிலோ அரிசி, 1 கிலோ மட்டன் கிட்டே இருக்கும், 1 கிலோ விட கொஞ்சம் கூடவே இருக்கும். அதனால் நம்ம இன்னொரு 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிடுவோம், 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த மட்டன் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் வந்து 1.5 லிட்டர் சேர்த்து ஊற்றிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லைன்னா குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு 4 விசில் விட்டு நீங்கள் எடுத்து அதை போட்டுக்கோங்க. நான் இது மட்டன் வாங்கினா 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினதான் நல்ல வேகம் அடிச்சிருக்காது. கல்லுப்பு இந்த நாறுகள் வர மாதிரி கொஞ்சம் ஸ்பூன் அப்படின்னா ஏறக்குறைய 1.5 ஸ்பூன் கிட்டே வரும். 10 லிட்டர் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் கையோட ஆட் பண்ணி, மிளகா ஸ்பூன் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கறி போட்டு அப்புறமா உப்பு காரம் பார்த்துக்கலாம். தயிர் வந்து புளிப்பு தயிராக இருந்துச்சுன்னா இதே போதும். ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு தயிரில் பத்தலை அப்படின்னா நம்ம பார்த்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் புளிஞ்சுட்டா போதும், இல்லைன்னா நமக்கு தேவையில்லை. அப்படியே தம் போட்டு வந்தேன். இதுங்க இது கொதிச்சு விட்டு வர ஆரம்பிச்சிச்சு, கொதிச்சிருச்சு. அதனால் ஆகிடுது, அதனால் நல்லா ஆகி வந்துருச்சு. மட்டன் கட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து எல்லா பீஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். 1 kg to 1.5 kg இந்த கூர்கறி கரெக்டாக வரும், அதனால் அந்த அளவுக்கு தான் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டேன். இது மட்டன் நல்லா வேகட்டும். மட்டன் இந்த வேகத்துக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேலே ஆகும். ஒரு வேட்டு நல்லா கலை விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. தம் பிரியாணி போட போகிறோம், அதனால் நமக்கு ஓரளவுக்கு இது பண்ண போதும். மட்டன் ஆட் பண்ணியாச்சு, வேக வைக்கலாம். ஒரு கிண்டி கிண்டிக்குது கறி எந்த ஸ்டேஜ் இருப்பாரு. தண்ணி கொஞ்சம் குறையிற வரைக்கும் நல்லா கறி வேகட்டும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம, அந்த தண்ணியெல்லாம் சுண்டிருக்கும். கறி இன்னும் இல்லை, உப்பு வந்து லைட்டாக பத்தலை, அப்போ கொஞ்சம் தான் சேர்த்துடும். அப்படின்னா 1.5 ஸ்பூன் டு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிண்ணா, இப்போ கொஞ்சம் கறி வெந்துருச்சு. 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் டு 1/2 மணி நேரம் ஊற வச்சாருச்சு. நான் இதை பேட் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் எலுமிச்சை மட்டில் சும்மா 2 சொட்டு அவ்வளோ ரொம்ப தேவையில்ல கம்மி. தம் போட்ட வேண்டியது அரிசிக்கு தண்ணிக்கு எவ்வளோ இருந்தோன்னா அது தண்ணி தம் போட்டு போட்டலாம். 10 to 15 நிமிஷம் நல்லா தம்னே வச்சுக்கலாம். அடுப்பு எல்லாமே தள்ளி விட்டுடலாம், ரொம்ப ஹெவியான அனல் கொடுக்கக்கூடாது, அதனால் தம் போட்டுக்கிறப்போ.
தம் அது ஒரு நல்ல வெயிட், தம் வந்து ஒரு நல்ல வெயிட்டான பொருள் வச்சு கீழே நெருப்பேன். ஏதாவது கரண்டியோ ஏதாவது ஒரு பெரிய இது வந்து கொஞ்சம் கையில் போடாமல் எடுத்து போடுங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஓரமாச்சு தள்ளி இந்த போது சென்டரில் வேணாம். சார் தம்மு விட்டுட்டு அப்புறம் தம்மு எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு போக ரெடி ஆகிடும். சரிண்ணா ஒரு 10 நிமிஷம் தம்மு இருக்கட்டும். ரெண்டு வயசு நல்லா இருக்கா? சரி ஓகே, என்ன சாப்பாடு வாங்கிங்க. சாப்பிடலாம்.